ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட பேர்டு வந்து எப்படி சிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு வேளை வந்து நீங்கள் வந்து அதை சிக்காக வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா, ரொம்ப குட்டி சிக்காக வாங்கிட்டு வரீங்க, ஆன்சரிங் சிக் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து அது ஒரு சில டைம் வந்து தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது வந்து சிக்காக இருக்கா இல்லையான்னு சொல்லி. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு வேளை அந்த பேர்டு வந்து சிக்காக இருந்தது அப்படின்னா, கொஞ்சம் அது வந்து எப்போவுமே வந்து பஃபியாகவே இருக்கும். ஒரு நீங்கள் வந்து பஃபியாக ஒரு சில டைம் அந்த பேர்டை பார்க்கலாம். அது எப்போ அப்படி இருக்கும் அப்படின்னா, உங்கள்கிட்ட அது வந்து ஹேண்ட் ஃபீடிங் சிக்குன்றதுனால அது ஃபுட் கேட்கும்போது அது தலையை தலையை ஆட்டி கொஞ்சம் பஃபியாக இருக்கும். பட் ஆனால் எப்போவுமே அதே மாதிரி இருந்தால் ஸோ அது வந்து நிச்சயமாக அது வந்து ஒரு ப்ராப்ளம். ஸோ அது ஒரு வேளை வந்து அதுக்கு இந்த கோல்டு வந்து கோல்டாக இருக்கலாம். ஏன்னா அது ஹேண்ட் ஃபீடிங் சிக்குன்றதுனால அதுக்கு ஃபெதர்ஸ் அவ்வளோவா வந்திருக்காது. ஸோ அதுக்கு ஹீட் சோர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து அது கோல்டுனால அப்படி பஃபியாக இருக்கலாம். ஸோ அப்படி பஃபியாக இருந்தால் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒன்று உங்கள் கேஜில் வந்து ஒரு ஸ்டடி லேம்ப் மாதிரி வச்சு அந்த கேஜுக்கு மேலேருந்து நீங்கள் அதை ஸ்ட்ரைட்டாக அந்த கேஜுக்கு மேலேருந்து நீங்கள் வந்து அந்த லேம்பை வந்து நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணி வைக்கலாம். ஸோ அந்த ஹீட்டில் வந்து அந்த பேர்டு வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். ஸோ அப்படி இல்லை, உங்ககிட்ட நைட் லேம்ப் இல்லை, நான் ஒரே ஒரு பேர்டு தான் வச்சுருக்கேன், ஸோ எதுக்கு எதுக்கு லேம்ப் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் ஹாட் சன்னில் நீங்கள் கொண்டு போய் உங்கள் பேர்டை கொஞ்சம் நேரம் வைக்கலாம். ஸோ அப்போ வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்போவே உங்களுக்கு தெரியும் அந்த பஃபியாக இருக்க அந்த பேர்டு வந்து அந்த அந்த அதோடய ஹேரை அதோடய ஃபெதர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் மோல்ட் ஆயிரும். அது அப்படியே வந்து நார்மல் பேர்ட் மாதிரி ஆயிரும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அது வந்து இது வந்து அது நார்மலாக இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி நீங்கள் பண்ணலாம். அதே சமயம் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெட்ராமைசின் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்குது. ஸோ அந்த டேப் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு, ஸோ கொஞ்சமாக வந்து அதை ஒரு ஸ்மால் மஸ்டர்ட் சைஸ் வந்து எடுத்துக்கிட்டு, உங்களோட அந்த ஹேண்ட்ரிங் சிக்கோட அந்த ஃபீடிங் ஃபார்முலாவில் கலந்து நீங்கள் அந்த பேர்டுக்கு மார்னிங் ஒன் டைம் நைட் ஒன் டைம் கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுக்கும்போது அது கொஞ்சம் க்யூர் ஆயிரும். ஸோ நாங்கள் வச்சுருக்க இந்த பேர்டும் அதே மாதிரி தான். நீங்கள் முதல் பார்க்கும்போது அது வந்து பஃபியாக இருந்துச்சு, ஸோ அது வந்து சன்லைட்டில் வச்சோம். ஸோ இப்போ வந்து அந்த பேர்டை பாருங்கள், கொஞ்சம் நல்லா அது வந்து க்யூர் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். இன்னும் ஸ்டில் வந்து உங்கள் பேர்ட்ஸில் இருக்க ப்ராப்ளம்ஸ் ப்ளஸ் அதுக்குரிய ரெமிடிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.